ரியல் லைஃப்பில் வந்து அசால்ட்டாக யூஸ் பண்ணுற வார்த்தை வந்து பைத்தியம் லூசு அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். பட் அந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம கூட இருந்தால் தான் நமக்கு அதோடைய வழி தெரியும். அது வந்து அந்த படத்தில் வரும். அப்புறம் வந்து பைத்தியக்கார் ஹாஸ்பிட்டலில் பிடிச்சி கொடுத்துருவாங்க. இப்போ கூட பாருங்களா, நம்ம அந்த பைத்தியக்கார் ஹாஸ்பிட்டல் மென்டல் ஹாஸ்பிட்டல் அப்படின்றலாம் ஒரு ஒரு காமெடி சொல்லாக மாறிடுச்சு. நமக்கு சொல்லும்போதே நேராக மென்டல் ஹாஸ்பிட்டலில் பிடிச்சி கொடுங்கடா அப்படின்றலாம் சர்வசாதாரணமாக நம்ம சொல்லிடுறோம், கரெக்டுங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆள் நம்ம வீட்டில் இருந்தால் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நம்மளை கிண்டல் பண்ணிடுவாங்களோ, சொசைட்டியோட ரிஜெக்ஷன், அந்த மாதிரி ஒரு மெட்டஃபராக வச்சு வேணான்னு இருக்கலாம். பட் வந்து என்னதான் இருந்தாலும் அவன் என் தங்கச்சிட்டா அப்படின்னு அவன் ஒரு இடத்துல சொல்லுவான்ல, அந்த டின் கட்டும்போது அடிப்பாங்க எல்லாருமே. அப்புறமா வந்து அடுத்த நாள் கூட்டுப்பான், என் தங்கச்சி உங்கள் வீட்டில் இப்படி ஒரு குழந்தை இருந்தால் நீ பண்ணுவியா அப்படின்னு அவன் கேட்பான். இந்த மாதிரி இருக்கவங்கள நம்ம இப்படி சாதாரணமாக அசால்ட்டாக டீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம், இல்லை ஒரு கேலிக்கு என்ன சொல்கிறது கேலி பண்ணிக்கிட்டு ஒரு காமெடி பொருளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களும் மாறுறாங்க. அது ஒரு சின்ன பையனாக நீங்கள் பார்த்தாலும் புரியும், பெரியவனானால் பார்த்தாலும் புரியும். ஸோ அது வந்து அந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். வெரி சிம்பிள் ஸ்டோரி டெல்லிங், ஆனால் அது வந்து ஒரு லைஃப்க்கு வந்து இல்லை வந்து என்ன சொல்கிறது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கோ மென்டலி ப்ரிப்பேர் பண்ணது இல்லையா பசங்களை. வணக்கம் வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பிரதீப், இது சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட். இது 4வது சீசன். இந்த சீசனில் நம்ம முழுக்க முழுக்க குழந்தைகள் திரைப்படத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம். அண்ட் இது வந்து இந்த சீசனோட ஃபைனல் எபிசோட். இதில் வந்து ரெண்டு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து இது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான திரைப்படம். எல்லாருமே வந்து நீங்கள் ஒரு 90s கிட்டாவோ இல்லை 80s கிட்டாவோ இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து ஏதோ ஒரு தடையாவது பார்த்துருப்பீங்க. அண்ட் அதை விட இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருஷத்தில் வந்து நான் போன வருஷம் எண்டில் வந்து நான் டிஸ்கவர் பண்ண ஒரு பாட்காஸ்டர் சில நாஸ்டால்ஜிக்கான விஷயங்களை வந்து பேசி என்னை வந்து அவருடைய பாட்காஸ்டோட ஃபேன் ஆக்கின அவர். அவரை வந்து இந்த எபிசோடுக்கு கெஸ்ட்டாக கூப்பிடுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவருடைய பாட்காஸ்ட் பேர் வந்து ரோனின் ராஜ் டாக்கீஸ். நீங்கள் கேட்கல அப்படின்னா கேளுங்க. அவருடைய பாட்காஸ்டோட லிங்க்கு, அவருடைய சோஷியல் மீடியா பேஜோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் கண்டிப்பாக அவரை செக் அவுட் பண்ணணும். அண்ட் நான் சொன்ன படம் வந்து மணிரத்னம் இயக்கின அஞ்சலி திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம விருந்தினர் வந்து வரவேற்கலாம். ரோனின் ராஜ், வெல்கம் டு த பாட்காஸ்ட். உங்களை வந்து கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி பிரதீப் ப்ரோ. ரொம்ப கொஞ்சம் ஓவர் பில்டப்பாக கொடுத்துட்டீங்களோன்னு பயமாக இருக்குது. இப்போ பாட்காஸ்ட்டை கேட்குறவங்களாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட கேட்பாங்க. நன்றி நன்றி. வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். பிரதீப் ப்ரோ வந்து எப்பயுமே என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னோட எல்லா எபிசோடும் கேட்டு உடனே ரெஸ்பான்ஸ் போட்டுருவார், ப்ரோ சூப்பர் நல்லா இருக்குன்ட்டு கூப்பிட்டுட்டு இருந்தாரு. நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு கொலாப் போடலான்ட்டு. ஸோ அவர் சொன்ன மாதிரி பேச போகிற படம் வந்து கொஞ்சம் ஒரு கனத்த இதயத்தோடு பார்த்த ஒரு படம். ஆமாம், நான் நினச்சேன் ஜாலியாக பேசலான்னு பார்த்தா என்ன ப்ரோ இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டீங்களே அப்படின்னா, இல்லை ப்ரோ நானும் அப்படி தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி வாங்க படத்தை பற்றி பேசுவோம். ஸோ நான் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இந்த படம் வந்து சின்ன பையனாக இருக்கிறப்ப பார்த்தது. ஸோ கிட்டத்தட்ட நடுவில் வந்து ரீவாட்ச் கூட பண்ணல இந்த படத்தை. ஸோ இப்போ தான் வந்து பாட்காஸ்ட்டுக்காக வந்து ரீவாட்ச் பண்ணேன். அதே மாதிரி நம்ம சின்ன பையனாக இருந்து இந்த படத்தை பார்க்குறதும் நம்ம பேரண்ட்டாக இருந்து இந்த படத்தை பார்க்குறதும் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு வேற மாதிரி ஹிட் ஆகுது இந்த படம். ப்ரோ அட்லீஸ்ட் ஹிட் ஆச்சு. இல்லை இல்லை, நானும் இந்த பாயிண்ட் தான் சொல்ல வந்தேன். எப்படின்னா இந்த ஒரு காமெடியாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வயசில் பார்க்கும்போது மெச்சூரிட்டிக்கு முன், இப்போ பார்க்கும்போது மெச்சூரிட்டிக்கு பின்.
அப்போ நான் பார்க்கும்போது எனக்கு வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நம்ம இந்த படத்தை பற்றி பேசலாம் நீங்கள் சொன்னப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த மாதிரியான ஒரு படம், அந்த மேஜரான எலிமெண்ட் ஞாபகம் இருக்குது. பட் சின்ன வயசில் நான் பார்க்கும்போது எனக்கு இந்த படம் பிடிக்கல. ஆக்சுவலாக உண்மையாக சொன்னால் எனக்கு பிடிக்கல, என்னடா அது இப்படி இருக்குது ஒரு மாதிரி இருக்கேன்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் இப்போ அதை பார்க்கும்போது என்னால் அந்த சீனை ஆன்டிசிபேட் பண்ணும்போது என்னால் தாங்க முடியல. ஐயோ ஏன்டா ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த சீன் வரத்துக்கு முன்னாடியே எமோஷன் ஆயிடும் நம்ம, ஏன்னா நம்மளால் ரிலேட் பண்ண முடியுது. ஆமாம், அதில் இப்போ எனக்கும் பெண் குழந்தை இருக்குது, ஸோ எங்கள் அண்ணன் பசங்களும் பொண்ணுங்க தான். ஸோ அதில் வந்து ஒரு பொண்ணு வராலையா அணுன்னு, அவள் பார்க்க எங்கள் அண்ணன் பொண்ணு மாதிரியே இருப்பா, அவள் பேசுகிறதும் அதே மாதிரி இருக்குது, ரொம்ப இன்னும் எனக்கு ரிலேட் ஆகுது. ஆமாம், அது சின்ன வயசில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் ப்ரோ, உண்மை தான் நீங்கள் சொன்னது. ஆமாம்மா, கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இல்லை ஆக்சுவலாக வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும், நான் வந்து பில்டப் கொடுத்தேன்னு சொன்னீங்கன்னா ஆக்சுவலாக பில்டப் இல்லை, நான் ஜென்யூனாக வந்து உங்கள் பாட்காஸ்ட் பற்றி என்ன ஃபீல் பண்ணேன்னா தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிக்கிறேன், அதனால தான் ப்ரோ. நீங்கள் மனசார தான் சொல்கிறீங்க அது தெரியுது, பட் சும்மா ஒரு சும்மா ஒரு இதுவாக இருக்க மாதிரி தன்னடக்கமாக பேசுகிற மாதிரி. ஓகே, ஸோ ஓகே, நம்ம வந்து இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி எப்படி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, பார்க்காத மில்லினியல்ஸுக்கும் ஜென்ஸிக்கும் வந்துட்டு இந்த படத்தை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா ஒரு ஒன் லைனில் நீங்கள் எப்படி அறிமுகப்படுத்துவீங்க ப்ரோ? அவங்களுக்கு வந்து சிம்பிளாக ரொம்ப ஈஸியஸ்ட்டாக சொல்லணும்னா இது ஒரு மணிரத்னம் படம்னு சொல்லிடலாம். இல்லை பட் ஸ்டோரி லைனா இல்லை வந்து சினாப்சிஸாக சொல்லணும்னா, ஒரு சின்ன ஃபேமிலி, அப்பா அம்மா ரெண்டு பசங்க இருக்காங்க. அவங்க வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும் போது எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்காங்க, ஒரு குழந்தை பிறக்குது, அப்புறம் அந்த குழந்தை பிறந்தே இறந்துடுச்சுன்றாங்க. ஸோ திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு தெரிய வருது அந்த குழந்தை உயிரோடு தான் இருக்குன்னு. ஏன் இவ்வளோ நாளாக சொல்லலை, இதுக்கப்புறம் என்ன ஆகுது இப்படின்றது தான் கதை. இதை நம்ம படத்தை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் நான் ஒரு ஒன் லைனாக ஹூக் லைனாக சொல்லலாம், லைக் அவங்கள பார்க்க வைக்கிறதுக்குன்னா இதை தான் நான் சொல்லுவேன். ஓகே, இதில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு சில விஷயம்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் வந்து நான் வந்து உங்ககிட்ட கேட்கலான் இருக்கேன். இதில் வர ரெண்டு பாட்டு வந்து ரெண்டு ஹாலிவுட் படத்தை வந்து பயங்கரமாக ஹாலிவுட் படங்கள்லேருந்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆன ரெண்டு பாட்டு. ஸோ எனக்கு வந்து அந்த இந்த ஒரு பாட்டு மட்டும் தான் எனக்கு என்னென்னா, அந்த இந்த பாட்டு இருக்கு இல்லையா, வேகம் வேகம் போகும் போகும் மேஜிக் ஜேர்னி பாட்டு இருக்கு இல்லையா? ஆமாம் ஆமாம், அதுவும் அந்த சாத்தானின் இதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பாட்டு வருமே, நான் ஆரம்பத்திலேயே அவங்க அப்பா கதை சொல்லுவாங்க இவங்க எல்லாம் வந்து. ஆமா ஆமா ஆமா. சோ நான் வந்து அந்த இந்த ரெண்டு பாட்டையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். சோ இந்த வேகம் வேகம் பாட்டோட லிரிக்ஸும் அந்த விஷுவலும் வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். பட் பாக்குறப்பதான் வந்து எனக்கு தெரியுது, ஓகே இது வேற பாட்டு அது வேற பாட்டு அப்படின்னு. சோ ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட் ப்ரோ. இல்ல சொல்லுங்க சொல்லுங்க, சாரி. இல்ல இல்ல கரெக்டு, லைக் நீங்க சொல்ற போதுதான் நானும் யோசிச்சு பாக்குறேன் ரெண்டு பாட்டு. ஆனா விஷுவல் வந்து எனக்குமே அந்த ஒரு விஷுவல் தான் ஞாபகம் இருக்கு, எதுன்னு சொல்லிரலாமா? சொல்லுங்க சொல்லுங்க, பரவாயில்ல, நம்ம வந்து ஸ்பாயிலர் ஸோன்குள்ள வந்துட்டோம். இல்ல ஃபர்ஸ்ட் மெயினா அந்த ஈட்டி, கரெக்டா ஈட்டியில வந்து சைக்கிள் வச்சு ஓட்டு போவாங்களே அந்த விஷுவல் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் பாட்டு வந்து ஞாபகம் இருந்த பாட்டு வந்து ஸ்டார் வார்ஸ், கரெக்டா? ஆமா. சோ எனக்கு வந்து அதான், அதாவது உங்களுக்கு வந்து இந்த இது இருக்கு, எனக்கு வந்து அது மிக்ஸ் ஆயிருச்சு. உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸ்ல தோணி இருக்கு. ஆமா, எனக்கு வந்து அந்த ஸ்டார் வார்ஸ் பாட்டு வந்து இந்த பாட்டோட லிரிக்ஸோட எனக்கு மிக்ஸ் ஆயிருச்சு. ஆமா, அந்த லிரிக்ஸ்லயே ஸ்டார் வார்ஸ் னு வேற வரும்ல. ஆமா ஆமா, வரும் வரும் வரும், ரொம்ப வருஷம் ஆயிருச்சு ப்ரோ அந்த பாட்டெல்லாம் கேட்டு. ஆனா லிட்டரலா வந்து இந்த படம் வந்து ஹாலிவுட் ஸ்லாங்ல சொல்லனா இட்ஸ் எ மியூசிக்கல் அப்படினு சொல்லலாம், எவ்வளவு பாட்டு அப்பா. பா உண்மை உண்மை ப்ரோ, ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் பாட்டு வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, நிறைய பாட்டு, ஏகப்பட்ட பாட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ வந்து நான் இளையராஜா பற்றி சொல்லி ஆகணும். லைக் அந்த படம்னா நமக்கு ஞாபகம் வர்றது யாரு, மணிரத்னம் படம், ரேவதி, அப்புறம் வந்து அந்த அஞ்சலி பாப்பாவை நடித்த ஷாமிலி, இவங்களாம் தான் ஞாபகம் வருவாங்க. டக்குன்னு இளையராஜா ஞாபகம் வரல அந்த படத்தை பற்றி யோசிக்கும் போது. ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் தெரிச்சா தலைவன் அடிச்சு நவுத்தி இருக்காப்ல மியூசிக்கில். ஆமாம், உங்களுக்கு அந்த எப்படி சொல்றது, ஒரு சில இடங்கள்ல அவர் போடுற மியூசிக் ஆகட்டும், ஒரு சில இடத்துல வந்து அவர் சைலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பார் ஒரு சில போர்ஷன்ஸ்லாம், அதெல்லாம் வந்து. ஆமா ஆமா, ஹிட் ஆச்சு எனக்கு. ஆமா, அந்த சைலன்ஸ் அப்படியே ஸ்லோவா ரைஸ் ஆகும், சில அந்த குழந்தை பாடுற மாதிரி சில சாங்ஸ், லைக் சாங்ல லிரிக் வரும், அது அந்த அஞ்சலி அஞ்சலின்றதுதான். அது பயங்கரமா என்ன ஏதோ ஒரு மாதிரி, அது அந்த குழந்தை வந்து பேசும்போதே ஒரு மாதிரி பயங்கர ஹிட் ஆயிருச்சு, ஓட்டிடு ஓட்டிடு அப்படின்னு மைண்டு சொல்லுது, பட் பார்க்கணும்னு தோணுது, பயங்கரமான ஒரு மிக்சடான ஃபீல் அது. ஸோ ப்ரோ, நான் வந்து யூஸ்வலாக இந்த சீசனில் குறிப்பாக வந்து
வர்ற எல்லா கெஸ்ட் கிட்டமே கேட்கற கேள்வி இது. உங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் சினிமானா என்ன? ப்ரோ எனக்கு வந்து ஆக்சுவலாக இதில் எனக்குமே டவுட்டு தான், ஓகேங்களா? எனக்கு வந்து சின்ன அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு புரியல. இப்போ நான் வந்து அப்சர்வ் பண்ணுறது என்னென்னா, இப்போ குழந்தைகள் சினிமான்னு நம்ம ஒன்று எடுக்கிறோம், நம்மனா லைக் ஒரு ஆஸ் அ ஃபிலிம் மேக்கராக சொல்கிறேன், நம்ம எடுக்கிறதோ இல்லை பார்க்குறதோ, அது வந்து எப்படின்னா ஒரு ஐக்யூ லெவலை நம்மளே கம்மி பண்ணிங்கன்னு இதுதான் குழந்தைங்களுக்கு பிடிக்கும்ன்ட்டு வாண்டடாக கிரிஞ்சு பண்ணுற மாதிரி தான் தோணுது. ஓகே, இல்லை நான் எப்படி கேட்குறேன்னா, நான் எப்படி கேட்குறேன்னா, காஞ்சனா மாதிரியான திரைப்படங்கள் வந்து குழந்தைகள் படம்னு பார்த்துப்பீங்களா? இல்லை அது எப்படி ப்ரோ வந்துருக்க முடியும்? அஞ்சலி கூட குழந்தைகள் கேட்டகரியில வராது, குழந்தைகள் படம் கிடையாது. இப்போ எனக்கு தெரிஞ்சு குழந்தைகளுக்கான படம்னு ஹாலிவுட்ல அந்த அனிமேட்டட் மூவிஸ் வேணா சொல்லலாம், அதுலயுமே சில கருத்து திணிப்புகள் இருக்கும். இப்போ காஞ்சனா வந்து குழந்தைகள் திரைப்படம் நம்ம சொல்லவே முடியாது, அதுதான் நான் சொன்ன இந்த கான்செப்ட். லைக் சில கிரிஞ்சுகள்லாம் வரும், அது வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அது வாண்டடா கிரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டாங்க, பார்ட் ஒன்லயோ சரி டூலயோ சரி, பட் அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே அதை மில்க் பண்ற மாதிரி கொஞ்சம் பண்ணியிருப்பாங்க. சரி இந்த மாதிரிலாம் பண்ணா குழந்தைங்களுக்கு பிடிக்குது, ஜெனியூனா பண்ணதே வந்து ரெண்டாவது வாட்டி பண்ணும்போது அது கிரிஞ்சு மாதிரி தெரியுது. ஸோ அதை அதை வந்து குழந்தைகள் படம் நம்ம ஏற்றுக்க முடியாது. நான் அதை மீன் பண்ணி தான் சொன்னேன், ஒரு காமெடியாக பண்ணிட்டு இது வந்து குழந்தைங்களுக்கான படம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு பாடி லாங்குவேஜில் வந்து ஒரு காமெடி பண்ணுறது, ஒரு பாடி ஷேமிங் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பசங்க சிரிக்க தான் செய்வாங்க, நம்மளும் அந்த வயசில் வந்து சிரிச்சிட்டு தான் இருந்திருப்போம் அதை பார்த்துட்டு, பட் அதை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரியாக பண்ணக்கூடாது. அந்த ஆஸ்பெக்டும் இந்த படத்தில் இருந்தது. இது நம்ம படத்தை பற்றி பேசும்போது வரலான்னு நினச்சி வச்சுருந்தேன். இன்னொன்று ஒன்று ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தை வந்து சின்ன பசங்களாக நம்ம பார்க்கும்போது நமக்கு பிடிக்கல ஒன்று, இப்போ பார்த்தா புரியுது. லைக் என்ன சொல்கிறது, அந்த புரிதல் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இப்போ நான் எப்படின்னா, நான் சின்ன பையனாக இருந்தால் நான் அந்த இவன் மாதிரி தான் திங்க் பண்ணியிருப்பேன், அந்த பொண்ணு மாதிரி தான் திங்க் பண்ணியிருப்பேன், நானும் அப்படி தான் பண்ணியிருப்பேன்றது ஏற்றுக்க முடியுது. ஸோ சின்ன பசங்களுக்கான படங்கள்லாம் மேபி நான் எப்படி சொல்லுவேன்னா, ஒரு சமுதாயத்துக்கோ இல்லை அவங்க வாழ்க்கைக்கோ தேவையான கருத்துக்களை எளிமையாக சொல்கிற மாதிரியான படங்கள் வந்தால் அதுதான் சின்ன பசங்களுக்கான படம். லைக் எப்படி சொல்கிறதுனா, ஒரு சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், இதுதான் நான் ஒரு பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் மூவியாக நான் சொல்லுவேன் என்னோட ஒப்பீனியனில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அந்த சின்ன பையன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன்? இல்லை 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 இல்லை, அவர் மஜித் மஜிதிக்காக தான் அந்த படம் பார்க்கணும்னு நினைச்சேன். பார்த்தா அதில் வந்து ஒரு சின்ன ஒன்லைன் தான் ப்ரோ, அது மேபி நம்ம அது வேணா இன்னொரு எபிசோடாக போடலாம், லைக் நெக்ஸ்ட் டைம் அந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். பட் என்னன்னா, ஒரு சின்ன பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும் அது. ஒரு சின்ன பையனாக நீங்கள் பார்த்தாலும் புரியும், பெரியவனானால் பார்த்தாலும் புரியும். ஸோ அது வந்து அந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், வெரி சிம்பிள் ஸ்டோரி டெல்லிங். ஆனால் அது வந்து ஒரு லைஃப்க்கு வந்து இல்லை வந்து என்ன சொல்கிறது, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கோ மென்டலி ப்ரிப்பேர் பண்ணது இல்லையா பசங்களை. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். அது படம் பார்த்துருந்தா நம்ம அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம், பட் இப்போ அது உங்களுக்கு ஸ்பாய்லர் ஆயிரும், அதனால அதை அப்படியே எடுத்து வச்சிடும். பட் நான் சொல்ல வரது புரியுதுல, அவங்க வந்து வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கோ இல்லை சமூகத்துக்கோ ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியான படங்கள், அதுதான் குழந்தைகள் திரைப்படம். ஓகே ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் குழந்தைகள் திரைப்படம். ஆமாம் ப்ரோ. இதை பற்றி சொல்கிறப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா, அஞ்சலியில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நெருடலாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஆமாம் ஆமாம், அப்படின்னு அப்படியே சொன்னீங்கன்னா. ஓகே ப்ரோ, சரி நம்ம இப்போ ஸ்பாய்லர் சொல்லாமா? சொல்லலாம் ப்ரோ, நம்ம வந்து இந்த ஒன் லைன் வரைக்கும் தான் ஸ்பாய்லர் ஃப்ரீ ஜோன், அதுக்கப்புறம் ஜோன் தான் ஃபுல் ஸ்பாய்லர் தான். ஆமாம். ஸோ எனக்கு வந்து என்ன விஷயம் பாதிக்கப்பட்டேன்னா ப்ரோ, சம்டைம்ஸ் வந்து இது எப்படின்னு எப்படி அப்புறம் சொல்லும் போதே எனக்கு ரொம்ப தடுமாற்றமாக இருக்குது. என்னன்னா, இப்போ நம்ம ஈஸியாக இப்போ ஃபஸ்ட்டு இந்த கதைகளை சொல்லிடுறேன், அந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும், இல்லை மன வளர்ச்சி இல்லாத குழந்தைன்னு சொல்லாமா, கரெக்டான வேர்டு வந்து அதான், மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நிறைய ரியல் லைஃப்பில் வந்து அசால்ட்டாக யூஸ் பண்ணுற வார்த்தை வந்து பைத்தியம், லூஸு அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். பட் அந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம கூட இருந்தால் தான் நமக்கு அதோடைய வழி தெரியும், அது வந்து அந்த படத்தில் வரும். இப்போ வந்து எப்படின்னா, நானும் இந்த வார்த்தையை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணேன், லூசு லூசுன்னு திட்டிகிட்டே இருப்பேன், குழந்தைங்களெல்லாம் திட்டிகிட்டு இருப்பேன் எங்கள் வீட்டில் இருக்க பசங்களெல்லாம் கூட. பட் சடனாக வந்து லூஸுன்னு நம்ம அசால்ட்டாக திட்டிட்டு போயிடுறோம். நமக்கு இப்போ என் ஒய்ஃபுக்கு வந்து ஸ்கேன்லாம் பண்ணும்போது லைக் அதில் இந்த டவுன் சிண்ட்ரோம் இதெல்லாம்லாம் செக் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அப்போ வந்து தெரியுது இது எதுக்குன்னா, ஐயோ இதெல்லாம் அந்த மாதிரியா
அப்போ வந்து ஒரு பதட்டம் ஏற்படும்ல நமக்கு, சரி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்ன்றத வந்து ஏற்றுக்க முடியாது. ஸோ அந்த லைஃப் வந்து அவன் வாழ்வான், அந்த ரகுவரன் கேரக்டர் வாழ்வான்னும் போது அதை ஏற்றுக்க முடியல என்னால். சார் எப்படி இப்படி இவ்வளோ பெயின், அது அது ஒன்று ஏற்றுக்க முடியல. ரெண்டாவது வந்து அதில் வந்து இந்த ஜனகராஜ் கேரக்டர் இருப்பார், அதுவுமே அப்போ நான் சின்ன வயசில் பார்க்கும்போது சிரிச்சிட்டு தான் இருப்பேன். ஒரு பைத்தியம் பைத்தியம்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, அவர் பின்னாடி வந்து அந்த டின் கேனெல்லாம் கட்டி ஓட விடுவாங்க. அந்த ஐரணி வந்து எனக்கு அப்போ புரியல, ஒரு காமெடி பீஸ் மாதிரி அதை காட்டிட்டு அப்புறம் இவங்க தங்கச்சிக்கு வந்து அது பண்ணும்போது பசங்களால் ஏற்றுக்க முடியாது, போயிட்டு சண்டை போடுவாங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்றது. ஸோ அதை இப்போ யோசிச்சு பார்த்தா அது அந்த மெச்சூரிட்டிக்கு முன் மெச்சூரிட்டிக்கு பின் கான்செப்ட் தான். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஜனகராஜ் காமெடியை பார்த்து சிரிச்சிட்டு இதை வந்து பார்க்கும்போது என்னடா லூஸ் மாதிரி கத்தின்னு இருக்காங்க பசங்க அப்படின்னு தான் நான் சின்ன வயசுல நினைச்சேன். எனக்கு புரியல அப்போ அதோடைய பலமோ ஆழமோ தெரியல எனக்கு. பட் இப்போ பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு, ஒரு மாதிரி நம்மளை ஏதோ பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம வந்து பிரயோகப்படுத்துறதையும் கம்மி பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு. ஆமா ஆமா கண்டிப்பா. சரி ஓகே, நான் வந்து இது கொஞ்சம் ஓக்கா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நான் வந்து கேட்கலான்னு இருக்கேன். இதுல வந்து ரகுவரன் வந்து கள்ளத்தலை போச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் வந்து சொல்லுவாரு. அப்போ வந்து ரேவதியோட ரியாக்ஷன் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ராமிஸ் ப்ராமிஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி நீ இதுவே வந்து அவங்க கூட போகாத அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. இவர் வந்து ஓகே சொல்லுவாரு, திருப்பி இது பண்ணுவாரு. ஸோ அந்தந்த ஹோல் சரி அகெயின் அந்த டைமுக்கு வந்து அதெல்லாம் ஓகே தான். பட் இப்போ பார்க்குறப்போ வந்து எனக்கு ஒரு மாதிரி என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு அதே மாதிரி தான் இருந்ததா ப்ரோ? எனக்கு ஆமாம் ப்ரோ. அது ப்ளஸ் இன்னொரு ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன், அது வந்து நீங்க சொல்லுங்க. இது உங்களுக்கு நான் ஒரு குவஸ்டின் வைக்கிறேன். என்னன்னா அந்த படத்துல வந்து ரெண்டு மூணு பாட்டுலாம் வரும். இந்த நீங்க சொன்ன சீன் இருக்கு இல்லையா, ரகுவரன் வந்து வேற ஒரு பொண்ணோட பாப்பான் அந்த பையன். அப்போ வந்து லிட்ரலா அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, சினிமா டேர்ம்ஸ்ல சொன்னா அது ஒரு ஐட்டம் சாங்கோ இல்ல ஒரு கிளாமர் சாங் மாதிரி தான். கிளாமர் சீன்ஸ் இருக்காது அதை ஒத்துக்கிறேன், பட் ஆனா ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு டீனேஜ் பொண்ணோ ஒரு பெரிய வளர்ந்த பொண்ணு கூட சின்ன பசங்களாம் ஆட வைக்கிறது வந்து என்னது, அது அந்த பசங்க தெரிஞ்சு ஆடுறாங்களா இல்லையான்னு புரியல. பட் ஆனா இன்னொரு சீன்லேயே நீங்கள் அதுக்கு முன்னாடி சீக்வன்ஸ்லேயே காட்டுவாங்க, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பால்கனியில் பேசிப்பாங்க, அதை இவங்க வந்து கீழேருந்து பார்ப்பாங்க. மொட்டை மாடியில் போய் அவங்க ஏதோ பேசுறத வந்து இவங்க ஒளிஞ்சிருந்து பார்ப்பாங்க. அப்புறம் இங்கே ஒரு சின்ன பையன் வந்து ஒரு சின்ன பொண்ணுக்கு முத்தம் கொடுப்பான். அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஓ இந்த மாதிரி சமூகத்தை பார்த்து பசங்க கெட்டு போகிறாங்கன்னு சொல்கிறானா, இல்லை வந்து நான் சொன்ன முன்னாடி கான்செப்ட் கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கானான்னு தெரியல எனக்கு. ஏன் வந்து இது இது வந்து ரசிக்கும்படியாக எடுத்துட்டா அப்படியே தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மனோபாவமா? அதுதான் எனக்குமே சின்ன பசங்க தானே அவங்க பாக்குறது தானே பண்ணுவாங்க அந்த மாதிரி. எனக்கு கரெக்ட் கரெக்ட், எனக்கு அந்த மொட்டை மாடி பாட்டுல வர்ற அந்த சீன்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் ஏ சின்ன பசங்க இவங்க டீனேஜ் கூட கிடையாது, எல்லாமே வந்துட்டு டீனு கீழே ஒரு 12 வயசு கீழே இருக்கிற பசங்க மாதிரி தான் இருந்தது. ஒன்னு ரெண்டு பசங்க மட்டும்தான் வந்துட்டு மேபி ஒரு டீனேஜ்ல இருக்கிற மாதிரி இருந்தது. அவங்க எல்லாம் பாக்குற விஷயமாடா இது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், எனக்குமே அது ரொம்ப ஒரு மாதிரி நெருடலா இருந்தது. இந்த பசங்க வந்து வயசுக்கு மீறி ஒரு கொஞ்சம் அறிவாளித்தனமாக பேசுகிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட், சரி ஓகே அந்த பொண்ணோ அந்த பையனோ அதாவது இந்த ப்ரோட்டோகானிஸ் கேரக்டரில் இருக்கவங்க பண்ணுறது ஓகே, அதில் இருக்க எல்லா பசங்களும் அப்படி தான் இருப்பாங்க. நிறைய டைலாக்ஸ்லாம் வந்து இப்போ நான் பேசும்போது எனக்கு ஓக்கா தெரியுது இந்த மாதிரிலாம் நம்ம பேசுறது. நீங்கள் கேட்ட கொஸ்டின் தான், பட் எப்படின்னா டே இதெல்லாம் ஒரு மேட்டர் ஆடான்ற மாதிரி தான் இருக்குது. பட் எனக்கு பார்த்தா இது வேணும்னே இப்படி காட்டுறாங்களா இல்லை வந்து ஒரு சாதாரணமாக காட்டுறாங்களான்றது தெரியல ப்ரோ. பட் எனக்குமே அது நெருடலா இருந்தது, இந்த மாதிரி வந்து ஒரு லவ் பண்றவங்கள பார்த்து இவனுங்க சுத்துறது, அதே மாதிரி இந்த பசங்க பண்றது, நைட் ஆனா போய் டான்ஸ் ஒரு மணி வரைக்கும் டான்ஸ் ஆடுறதுலாம் வந்து அன்இமேஜினபிள். அந்த வயசுலாம் வந்து 8 மணிக்கு தூங்கிடுவோம். அதுவும் இல்லாம போலீஸ் எல்லாம் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரதெல்லாம் வந்து இன்னும் உலகமாக காமெடி. ஆமா போலீஸ் வேன்ல வந்து இறங்கினான்னு பாருங்க, என்னால தாங்க முடியல, என்னங்கடா காமெடி பண்றீங்கன்ற மாதிரிதான் இருந்துச்சு. சரி ஓகே, இல்ல அது அது கரெக்ட் ப்ரோ. நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்டே வந்து அவன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருக்க மாட்டான் ரகுவரன், கரெக்டா? அப்ப நீ எங்க போனேன்னு அவன் கேட்கவே மாட்டான் சரி, ஆனா பட் சஸ்பிஷன் இருக்கு சரி அதை கூட விட்டுரலாம். ரெண்டாவது வாட்டி நான் ஒரு பொண்ணோட பார்த்தேன்னுவான், அப்புறம் பார்த்தா நீ அவளை இனிமே பார்க்கவே மாட்டேன்னு சொல்லு அப்படின்னா என்ன எனக்கு புரியல, கேள்வியே கேட்க மாட்டியா நீ? ரெடி டு ஃபர்கிவ், நீ அவளை மறந்துருன்னு சொல்லிரு நான் வந்து விட்டுறேன் அப்படின்றதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியல. பட் அது இப்ப நம்ம கேட்டா நம்ம கொஞ்சம் ஓகேஷா தான் தெரியும். இல்ல அது ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்தது. அண்ட் அகைன் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்து அந்த போலீஸ்ல வந்து வழக்கமா வந்து நம்ம போலீஸ் பிடிச்சிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறதெல்லாம் ஓகே, ஆனா இதுல வந்து நிஜமாவே வந்து போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் போலீஸ் வேலை எல்லாம் வந்து இறக்கி விடுறதெல்லாம் வந்து ரொம்ப காமெடியா தான் இருந்தது எனக்கு. ஆமா ப்ரோ, பட் மேபி நீங்க சொல்ற மாதிரி அப்ப வந்து அவன் அந்த பொண்ணு கூட பேசுறத இவனை பார்க்க வைக்கணும்,
அதுக்கு ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு சீனே. சரி, இந்த பையன் எப்படி அங்கே போனானா பசங்களோட சேர்ந்து சுத்தினா அப்படியும். இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சப்பக்கட்டு தான், பட் பிளேஸ்மெண்ட் வந்து நார்மலாக வச்சிருக்கலாம். இது எப்படி நான் சொல்றேன்னா, ஒரு கிளாஸை கட் அடிச்சுட்டு போறான், அப்ப வந்து இவன் பாத்துறான் அப்படின்னா கூட என்ன சொல்ற, ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா நடுராத்திரில டான்ஸ் ஆடிட்டு இருந்தது வந்து ஏத்துக்க முடியல தான். அதுவும் இல்லாம நடுராத்திரில தான் போய் அந்த பொண்ணை பாக்கணுமா, எனக்கு அதுவும் வந்து புரியல. ஆமால நடுராத்திரில படிக்கட்டுல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க வந்து டாக்டர், அவங்க வந்து அந்த பொண்ணோட தானே இருக்கணும் நடுராத்திரில. அந்த பொண்ணு வந்து பயப்படுவோம், அந்த பொண்ணோட தானே இருக்கணும். இவங்க வந்து தெருவில் வந்து என்ன பண்றாங்க அப்படின்றது வந்து ரொம்ப அகைன். ஆமா, நம்ம வந்து இதெல்லாம் வந்து அப்ப படம் பாக்குறப்ப யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம வந்து இப்போ இவ்வளவு வருஷம் கழிச்சு பாக்குறதுனால நமக்கு இதெல்லாம் வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, கரெக்ட் கரெக்ட் தான் ப்ரோ. நிறைய இந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. இன்னொன்னு ஒண்ணு தோணுச்சு, அது வந்து அது சொன்னாலுமே அதான் இவன் போக்கு, இவன் வந்து ஒரு வன்மத்துல பேசுறான்ற மாதிரி இருக்கும். எனக்கு என்னன்னா, அந்த படத்துல வந்து அந்த பசங்களோட காஸ்டியூம்ஸ் பாருங்க, அவங்க வீடு எல்லாமே ரொம்ப ஒரு எலைட்டிசமாவே இருக்கும், ஒரு எலைட் பேக்ரவுண்ட்லயே இருக்கும். ஸோ அதனாலேயே கொஞ்சம் என்ன சொல்றது, நான் கொஞ்சம் ஏலினேட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஓகே, இல்ல இல்ல, ஏன்னா பக்காவா, ஏன்னா பக்காவா ஜீன்ஸ் பேண்ட் ஷூஸ் எல்லாம் போட்டு ஃபைட் சீன்ஸ் அந்த பசங்களோட. ப்ரோ இது நான் சொல்றேன் பாருங்களேன், அந்த ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு சீன்ல வந்து இந்த தருண் தருண் கேரக்டரும், ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபப்ளி விஷ்ணு வர்தனா இருப்பான், விஷ்ணு ஆர் ஹிஸ் பிரதரா இருந்திருக்கலாம். ஓகேங்களா, ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க. அந்த சீன் நீங்க பாத்தீங்க வச்சுக்கோங்களா, அது அக்னி நட்சத்திரம் கார்த்திக் பிரபு ரேஞ்சுக்கு ஹைப் பண்ணுவான். 1 ரூபாய் 20 பைசா ஏடு அப்படின்வா இந்த பையன் போயிட்டு. டேய் என்னடா நீ, என்ன அக்னி நட்சத்திரம் கார்த்திகா அப்படி, அதுதான் எனக்கு சீரியஸா தோணுச்சு. ரெண்டு பேரும் அப்படி பார்த்துப்பாங்க, முறைச்சுப்பாங்க, அடிச்சுப்பாங்க, இன்டர்கட். சி அது வந்து எங்கேஜிங்கா இருந்தது, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, இது இதுவுமே கொஞ்சம் ஓவர் எலைட்டா இருந்த மாதிரி தோணுச்சு. இல்ல இல்ல, கண்டிப்பா ஒரு சில இடத்துலலாம் வந்து எனக்கு அப்படிதான் தோணுச்சு, இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். நம்ம வந்து நிறைய பேசிட்டோம், பட் வந்து நம்ம அந்த மெயின் கேரக்டர் அஞ்சலி கேரக்டருக்குள்ள வந்து வருவோம். ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து வரவே செய்யறாங்க இல்லையா அந்த கேரக்டர். ஆமா, அண்ட் நீங்க வந்து இந்த படத்தை ஓவராலா எந்த மாதிரி பாக்குறீங்க ப்ரோ? ஏன்னா நான் வந்து சொல்றேன், நான் வந்து எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இந்த மெயினா வந்து இந்த குழந்தைகளை சுத்தி தான் நடக்குது. அவங்க அம்மா அப்பாவுக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி. மெயினா வந்து அந்த ரெண்டு குழந்தைகளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வந்து படம் நகருது, எஸ்பெஷலி அஞ்சலிய பத்தி அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுக்கு, இவங்க தான் வந்து அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறதுக்கு, அந்த பொண்ணுங்க அந்த பொண்ணா ஆமா அந்த பொண்ணும் அந்த பையனும் வந்து எங்க அப்பா கமிஷனர் அப்படின்னு சொல்லி போய் சொல்லி வந்து கூட்டிட்டு போவாங்க. அண்ட் அவங்க வந்து இல்லைன்னு சொல்லவும் அவங்க மனசு உடஞ்சு போயிடுவாங்க. திருப்பி வந்து அஞ்சலி இருக்கு, ஆனா அவங்க அஞ்சலிக்கு வந்து மன வளர்ச்சி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லவும் இவங்க வந்து அஞ்சலி கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் ஆக நினைப்பாங்க. ஆனா அஞ்சலியே வந்து எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு க்ளோஸ் ஆகுறப்போ ஒரு விபரீதமான விஷயம் நடக்கும். ஸோ அதாவது எப்படி சொல்றது, கள்ளக்கண்டா நாயக்கான, நாயக்கண்டா கள்ளக்கண்டான்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். பட் நீங்க வந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இந்த படம், இந்த படத்தை வந்து நீங்க எப்படி பாத்தீங்க ப்ரோ? ஆக்சுவலா இது வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து படம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கதையை படிப்போம் அப்படின்னு சினாப்சிஸாகவும் படித்தேன் ப்ரோ. ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ எனக்கு வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கட்டும்னு நான் சினாப்சிஸாக படித்தேன். அப்புறமா வந்து சரி, சினாப்சிஸ் மட்டும் படித்தா வி கெனாட் மேக் ஜஸ்டிஸ்ன்னு நான் படமும் பார்த்தேன். ஓகேங்களா? ஓகே. எனக்கு ஓவராலாக கோர் பாயிண்ட் வந்து என்ன தோணுதுன்னா, இது வந்து ஒரு அவேர்னஸ் படமாக இருந்திருக்கலாம். அதாவது இந்த மாதிரி சமூகத்தில் சில பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து நம்ம புறந்தள்ளிடுறோம். அந்த எஸ்பெஷலி லைக் ஜனகராஜ் கேரக்டர், அது வந்து என்னென்னா ஒரு மெட்டஃபர் தான். அந்த இருப்பான், அவங்கள எல்லாரும் ஓட்டுவாங்க, அப்புறம் வந்து பைத்தியகார் ஹாஸ்பிட்டலில் பிடிச்சி கொடுத்துருவாங்க. இப்போ கூட பாருங்களா, நம்ம அந்த பைத்தியகார் ஹாஸ்பிட்டல், மெண்டல் ஹாஸ்பிட்டல் அப்படின்றலாம் ஒரு ஒரு காமெடி சொல்லாக மாறிடுச்சு நமக்கு. சொல்லும் போதே நேராக மெண்டல் ஹாஸ்பிட்டலில் பிடிச்சி கொடுங்கடா அப்படின்றலாம் சர்வசாதாரணமாக நம்ம சொல்லிடுறோம். கரெக்டுங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆள் நம்ம வீட்டில் இருந்தால் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஸோ அதை சொல்கிறதுக்கு எடுக்கப்பட்ட படமாக இருக்கலாம். அதை வந்து எவ்வளோ எங்கேஜிங்காக சொல்கிறது? ஸோ அதுக்கு தான் இந்த சாங்ஸு, இந்த காமெடி, இந்த நிறைய நம்ம இப்போ பேசின எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. பட் இது ஒரு ஆங்கிள், அவேர்னஸ் ஆங்கிள். இன்னொன்று வந்து நீங்கள் சொன்னதான் ப்ரோ, லைக் அக்செப்டன்ஸ். அவங்க வந்து ரொம்ப அந்த பசங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கதை மூவ் ஆகுது நீங்கள் சொல்கிற மாதிரி. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அவங்க தான் வராங்க, அவங்க தான் போய் வெயிட் பண்ணுவாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்க எதுவுமே காட்ட மாட்டாங்க. இந்த ரெண்டு பசங்க வந்து அழுவாங்க திடீர்னு, அம்மா செத்துட்டாங்களா அப்படின் போது அந்த சின்ன குழந்தை வந்து அப்படி கேட்கும்போது அது ஒரு என்ன சொல்கிறது, உங்க எப்படி சொல்கிறது, உங்களை ஜர்க் பண்ணும்.
ஒரு செகண்டு அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தோணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டதுனால நமக்கு தெரியும் அவங்க இறந்துருக்க மாட்டாங்க, பட் ஃபஸ்ட் டைமாக நம்ம பார்க்கும்போது ஒரு ஷாக் வேல்யூ க்ரியேட் ஆகும். அப்போ போயிட்டு அம்மா ஒரு இடத்தான் இருக்காங்கன்னா எல்லாம் சிரிப்பாங்க. அப்போ குழந்தை எங்கே, அதே மாதிரி முன்னாடியே போகும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அந் அவங்க வந்து ஆர்வமாக இருப்பாங்க. பையனா பொண்ணானா, ஆமா பையனா அசோக், பொண்ணுனா இது அஞ்சலி அஞ்சலின்னு வைக்கலாம். அவங்க எல்லாரு பேரும் ஏழு தான் ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன், அர்ஜுன், அனு, அனு. அஞ்சலி. ஸோ அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்ல டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரகு ரன் டேக்ஸ் அ டிசிஷன், இந்த மாதிரி 4 நாள் கழித்து இறக்க போகிற குழந்தைக்கு நம்ம வந்து இப்போயே இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த பரவாயில்ல, 4 நாள் கஷ்டப்பட வேணாம், ஒய்ஃப் கஷ்டப்பட வேணான்னு அந்த மாதிரி ஒரு டஃப்பான டிசிஷன் எடுக்கிறாரு. பட் அதுக்கப்புறமும் ஷீ சர்வைவ்ஸ் அந்த அஞ்சலின்றது. அதை வந்து சீக்ரெட்டாகவே வச்சு எவ்வளோ நாள் அந்த, எனக்கு வந்து ஒரு செகண்ட் நம்ம ரெகுரன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சிருந்தா பயங்கர ஒரு டர்மாயில் அது. அது வந்து எப்படி அதை ஏற்றுக்கவே முடியாது, தினந்தனம் செத்து பிழைக்கிற மாதிரி தான். பட் இந்த பசங்க ஆங்கிள்லேயே காட்டுறதுனால அதெல்லாம் கடந்து வந்துடும், நம்ம ஈஸியாக வந்துடும். இந்த பசங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படமும் மூவ் ஆகுது. திடீர்னு ஒரு நாள் தெரியுது இவங்களுக்கு அவங்க தங்கச்சி உயிரோடு தான் இருக்காங்க அப்படின் போது அவ்வளோ ஆர்வமாக, அந்த பொண்ணு வந்து அழுதுருப்பா இல்லையா ஒரு சீனில், இன்னைக்கு வந்து தங்கச்சியோட பர்த்டே, இன்னைக்கு தான் பிறந்து செத்து போயிருக்கு, யாருமே நீங்க ஃபீல் பண்ணலன்ற மாதிரி இருக்கும்போது எல்லாரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. பட் அப்புறமா அவ்வளோ ஆர்வமா இருக்கவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிறத வந்து ஏத்துக்க முடியல. பட் எனக்கு இந்த பாயிண்ட் வந்து ஆக்சுவலா புரியல ப்ரோ, ஏன்னா அந்த குழந்தை வந்து மன வளர்ச்சி இல்லாததுனால அவங்களுக்கு பிடிக்காம போயிருச்சா, இல்ல இவ்வளவு நாள் இல்லாதவ இப்பயுமே எதுக்கு திடீர்னு வரணும் அப்படின்றது எனக்கு, அது எனக்கு சரியா புரியல. ஓகேங்களா, மேபி நம்மள வந்து சொசைட்டி ரிடிக்யூல் பண்ணிடுமோ, இல்ல நம்மளை கிண்டல் பண்ணிருவாங்களோ, உங்க வீட்டுல மென்டல் இருக்கு அந்த மாதிரி, அது வந்து எனக்கு புரியல. ஜனராஜ் கரெக்டர் வந்து பாத்திருப்பாங்க இல்லையா, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அனு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜனராஜ் என்கவுண்டர் பண்றப்ப பைத்தியம் பைத்தியம் அப்படின்னு சொல்ல ஒரு அகவுரன் நடிச்சிருவாங்க, அப்பவே வந்து ஒரு மாதிரி லைட்டா ஃபோர் ஷேடோ பண்ணிருப்பாரு மணிஷா. ஸோ நீங்க சொன்னதுதான், ரெண்டு ரெண்டு விதமா இருக்கலாம். அகைன் வந்து நம்ம குழந்தைகளை வந்து எப்படி சொல்றது, அகைன் உங்களுக்கு குழந்தை இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அவங்க வந்து எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் மோஸ்ட்லி அதை வந்து ஈஸியாக கடந்துருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மைதான் ப்ரோ, அவங்க வந்து ஈஸியாக சிச்சுவேஷனுக்கு வந்து சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிப்பாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்களோட இதில் இருக்கணும், பட் ஸ்டில் அவங்க அடாப்ட் அவங்க எவ்வளோ சீக்கிரமாக அடாப்ட் ஆகிற மாதிரி வந்து நம்ம அடல்ட்ஸ்னால வந்து அவ்வளோ சீக்கிரமாக அடாப்ட் ஆக முடியாது அப்படின்றது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா என் பையனை நான் பார்க்குறப்ப எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. அது ஒன்று. இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவங்க வந்து ஃபர்ஸ்ட் அஞ்சலியை வந்து கூட்டிட்டு வரப்போ சொசைட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இந்த மாதிரி மென்டல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, இந்த மாதிரி குழந்தைகள் வந்து அப்பார்ட்மெண்ட்ல வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 சீனுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அஞ்சலி அஞ்சலி பாட்டுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங், அதுல வந்து யாரெல்லாம் வந்து அந்த குழந்தை வேணாம்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் வந்து இந்த குழந்தையோட விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா. சோ பர்சனலா எனக்கு தெரிஞ்சு மேபி அகைன் அந்த டைம்ல வந்து இந்த மாதிரிதான் எடுத்திருக்கணும், இந்த மாதிரி எடுத்ததுனால அந்த படம் சக்சஸ் ஆச்சா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஒருவேளை வந்து அந்த குழந்தை அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஃபுல்லா எல்லாருமே சேர்ந்து அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து அந்த குழந்தை வந்து எப்படி இவங்க எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது, இது வந்து இந்த மென்டல் இல்னஸ்ன்றது வந்து ரெடிகல் பண்ற அளவுக்கு மோசமான விஷயம் இல்லை அப்படின்ற அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோரியா எடுத்துட்டு போயிருந்தா ஒருவேளை நல்லா இருந்திருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல. அகெயின் நான் வந்து இந்த டைம்ல இருந்துட்டு அதை பத்தி பேசினா தப்பு, பட் அகெயின் நான் யோசிச்சு பாக்குறப்ப எனக்கு இந்த மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஏன்னா ஒரு 5-6 சீனுக்கு முன்னாடி வந்து அந்த குழந்தை வேணாம்னு சொல்றாங்க, 5-6 சீனுக்கு அப்புறம் வந்து அந்த குழந்தையோட விளையாடுறாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்றது வந்து நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் ப்ரோ, கரெக்ட். இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு இதுக்கான ஆன்சர் தோணுது. என்னன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து பசங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, சின்ன அந்த அர்ஜுன் அண்ட் அனு, அப்புறமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தானே கதை மூவ் ஆகுது. ஸோ இவங்க வேணாம் வேணாம் ஃபஸ்ட்லேருந்தே வேணாம் வேணான்றாங்க, இந்த குழந்தை எதுக்கு இப்போ அப்படின்றாங்க. மேபி அது ஜனகராஜெல்லாம் பார்த்ததுனால இந்த மாதிரி ஓ இவ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுன்றது நமக்கு தெரியுது இல்லை பார்க்கும்போது, அவ சகஜமாக இல்லைன்னு போது நம்மளை கிண்டல் பண்ணிடுவாங்களோ சொசைட்டியோட ரிஜெக்ஷன், அந்த மாதிரி ஒரு மெட்டஃபராக வச்சு வேணான்னு இருக்கலாம். பட் வந்து என்னதான் இருந்தாலும் அவன் என் தங்கச்சிட்டா அப்படின்னு அவன் ஒரு இடத்துல சொல்லுவான்ல, அந்த டின் கட்டும் போது அடிப்பாங்க எல்லாருமே. அப்புறமா வந்து அடுத்த நாள் கூட்டுப்பான், என் தங்கச்சி உங்க வீட்டுல இப்படி ஒரு குழந்தை இருந்தா நீ பண்ணுவியா அப்படின்னு அவன் கேட்பான். அப்போ வந்து சின்ன பசங்க தானே அவங்க, அவங்க வந்து ஒரு விளையாட்டா தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கு இந்த பாயிண்ட் தெரிஞ்சுது, விளையாட்டா பண்ணுவாங்க. இப்ப நம்மளுமே சின்ன வயசுல இருந்தப்போ ஒருத்தனை யாராவது திட்டிருப்போம் நம்ம எல்லாருமே சேர்ந்து,
ஆமா எல்லாரும் திட்டுறாங்க, நம்மளும் கூட சேர்ந்து திட்டுவோம் அவனை. நீ நமக்கு என்னன்னே கான்ஸ்டக்டே புரியாது. நான் கூட என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான், எல்லாரும் அவனை போயிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க, டே குண்டா அப்படின்வாங்க. நான் ஓகே. அவன் என் ஃப்ரெண்டு தான், நானும் லூசு மாதிரி என்ன பண்ணுவேன், அவனை பார்த்து டே குண்டா அப்படின்வேன். ஏன்னா எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க, நானும் சேர்ந்து சிரிக்கிறதான்னு நினச்சிட்டு அந்த வயசுலாம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ திடீர்னு இவன் இப்படி கேட்டவொடனே அவங்களுக்கு ஹிட் ஆயிருச்சு. ஒரு குட்டி பையன் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசுவான், அந்த பொண்ணு வந்து சிரிக்கும் அவனை பார்த்து. ஸோ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ ஆமா டக்குன்னு அதான் அந்த பசங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்கள ஏற்றுக்கிறாங்க. யார அஞ்சலியை ஆமா ஏற்றுக்கிட்டு இட்ஸ் மோர் ஆஃப் எ அக்செப்டன்ஸ். ஓகே என்ன இப்போ இவ்வளோதான் ஏற்றுக்கிறியா அப்படின்னா ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. என்னன்னா ரேவதி கிட்ட தான் அந்த பொண்ணு கனெக்ட் ஆகாமல் இருக்கா, ஆமா ஆமா கரெக்டுங்களா. அந்த ஆமா ஃபர்ஸ்ட்லேருந்தே ரகுவரனோட கனெக்டடாக இருக்கா. அப்புறம் அவனோட அண்ணாவும் தங்கச்சிக்கிட்டையும் அவன் பேசுகிறான். அதுக்கு வந்து ரகுவரன் என்ன சொல்கிறான்னா, அவன் வந்து ஹோமில் வந்து பசங்களோடய வளர்ந்த, அதனால் அவங்கள்ட்ட ஈஸியாக ஓட்டிக்கிட்டான்னா இவளுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு தாயாக நம்ம கூட பழகவே இல்லைன்னு. ஆமா கடைசியில் அந்த டுவர்ட்ஸ் த எண்டு வந்து அவன் வந்து அம்மான்னு கூப்பிடுவான். அது ஒரு பயங்கரமாக இருந்தது அந்த எமோஷன். ஆமா என்னதான் நம்ம இவ்வளோ நோண்டி இந்த மாதிரி பார்வையோட குறுகுறுன்னு பார்க்கும்போதே நமக்கு திடீர்னு அந்த இடம் வந்து ஒரு செகண்ட் ஜெர்க் ஆயிடுது ஆமா அந்த அம்மான்னு சொல்லும் போது. அந்த கண்டிப்பா மாதிரி கண்டிப்பா, தான் எனக்கு எல்லாம் வந்து கண்ணு ஆமா கலங்கிருச்சு அந்த சீன் எல்லாம் பார்த்துட்டு. அப்படியே கரெக்ட். அப்படியே பயங்கரமா ஒரு மாதிரி என்ன சொல்றது, நான் அழுவல நான் அழுவலன்னு என்ன நானே ஏமாத்திக்க ட்ரை பண்றேன், பட் கண்ணில் தண்ணி வருது நீங்க சொல்ற மாதிரி. அப்புறம் பாக்குறேன் நான், அதான் எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்கன்றது ஒரு ஒரு சீன்ல சொல்லிடணும். அதுக்காக தனியா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ரீசன்னால கூட ஒரு மான்டேஜ்ல அப்படியே எல்லாரும் விளையாடுறாங்க, ஃபன்னா இருக்காங்க. ஸோ இவங்க லைஃப் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மெரி கோ ரவுண்ட் அந்த மாதிரி ஒரு ஜாலியா இருக்கு, ஒரு ஃபேரி லைன் மாதிரி ஆயிடுச்சுன்னும் போது அந்த ஸ்டேஜ் வருது அந்த ஃபைனல் கால். ஸோ ஆமா ப்ரோ ஆமா இதுல வந்து ஆக்சுவலா ஒரு கதை வந்து ரகுவரன் சொல்லுவான்ல, அதுவும் இதுவுமே சேம் தான். அதாவது கடவுள் வந்து ஒரு குழந்தைய அனுப்புறாரு ஏஞ்சல் மாதிரி, எல்லார் லைஃப்லயும் கொஞ்சம் ஒரு நாள் சந்தோஷமா இருக்கா, அப்புறம் அவன் கிளம்பி போயிடுறான், அவ்வளோதான். அந்த படம் அதோட முடிஞ்சிரும், என்ன சொல்ல வரான் இவங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதுலாம் வேற. மோர் ஆஃப் எ ஃபீல் பேஸ்ட் மூவி. இதில் வந்து கதையில இல்லை ஸ்க்ரீன் பிளேல அந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறத விட இந்த ஃபீல் தான் முக்கியம். ஸோ அக்செப்டன்ஸ், நம்ம ஃபேமிலியில் இந்த மாதிரி இருந்தால் ஏற்றுப்பீங்களா அக்செப்டன்ஸ், யா வி ஷுட் அக்செப்ட், அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது ரிடீம்ஷன் மாதிரி தான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன், இவங்களுக்கு அக்செப்டன்ஸ், மற்றவங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த மாதிரி இருக்கவங்கள நம்ம இப்படி சாதாரணமாக அசால்ட்டாக டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம், இல்லை ஒரு கேலிக்கு என்ன சொல்கிறது கேலி பண்ணிக்கிட்டு ஒரு காமெடி பொருளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களும் மாறுறாங்க. அந்த பசங்களாம் அப்படியே வந்து அமைதியாக பார்ப்பாங்க, ஏஞ்சிரஞ்சலி ஏஞ்சிரஞ்சலின்னு அவ அழுகும்போது அவங்களுமே கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து மோன் பண்ணுறாங்க அவள் போயிட்டா அப்படின்றது. ஸோ அது வந்து இதை இப்படி தான் ப்ரோ பார்க்க முடியுது. ஒரு பொண்ணு வரா அவங்க லைஃப்பில் மாற்றத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டா, இட்ஸ் மோர் ஆஃப் லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஏஞ்சல், ஒரு பிப்ளிக்கல் கான்செப்ட் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ரீடிம்ஷன் மாதிரி தான். ஸோ அந்த ஓகே, மாதிரி ஒரு ஆர்க் தான் நான் நினைக்கிறேன். இட் மேக்ஸ் எ லாட் ஆஃப் சென்ஸ் ஆக்சுவலா. கரெக்ட் ப்ரோ. ப்ரோ எனக்கு இன்னொரு ஒரு கொஸ்டின் வருது, இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது படம் பார்த்தீங்களா, லைக் இதை பார்க்கும்போது இது அது மாதிரி இருக்கு, இல்லை இது மாதிரி இன்னொரு படம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்ததா? எனக்கா இல்லையே. ஏன்னா எனக்கு ரெண்டு படம் தோணுச்சு, அதனால தான் இந்த கேள்வியை கேட்டேன். இல்லை ப்ரோ எனக்கு அந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு என்ன படம் தோணுச்சு? எனக்கு வந்து அன்புள்ள ரஜினிகாந்த்னு ஒரு பழைய படம் இருக்குது பார்த்துருக்கீங்களா, அதில் வந்து மீனா வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருப்பாங்க. மீனா வந்து சின்ன குழந்தையாக இருப்பான், அதில் ரஜினி வந்து ரஜினியாகவே வருவார். கரெக்ட் கரெக்ட். ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவ கூட யாருமே விளையாட மாட்டாங்க, ப்ராப்ளம் சைல்டாகவே இருப்பா. அப்புறம் வந்து ரஜினி கூட நல்லா பழகுவா. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க ஏதோ ஆப்ரேஷன் ஏதோ பண்ணி இறந்துடுவாங்க. அப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து அதில் ஒரு சீன் வரும் எனக்கு ரொம்ப, அதுவுமே ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின படம். எப்படின்னா ரஜினி வந்து ரஜினி ஸ்டைல்ஸ்லாம் பண்ணுவார்ல, அது வந்து மீனாவுக்கு ஒரு வாட்டி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் பண்ணி காட்டுவார். ஒரு ஸ்பூனில் வந்து காயின்ஸ்லாம் வச்சு இப்படி தட்டி இன்னொரு டம்ளரில் போகிற மாதிரி, அதே மாதிரி எல்போவில் வந்து காயின் வச்சு இப்படி போட்டு அதை கையில் பிடிப்பார். அதை வந்து கடைசியாக அவங்க வந்து சாகிற நேரத்தில் வந்து கேட்பான், அங்கிள் இதை நீங்கள் பண்ணி காட்டுங்க அப்படின்னும் போது அவனால் பண்ண முடியாது ரஜினியால். அப்போ வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுவார், அது பயங்கரமான ஒரு எமோஷன். எனக்கு வந்து இதுவுமே அப்படி தான் தோணுச்சு, அதாவது ஒரு பொண்ணோடைய அக்செப்டன்ஸ்க்காக ரஜினி ஃபீல் பண்ணுவார், அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கும், ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து விட்டு போயிடுது, உலகத்தை விட்டு போயிடுது. அதுவுமே ஒரு அதில் வந்து எப்படின்னா அவங்க ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோமில் இருப்பாங்க. ஸோ அந்த அனாதை மற்ற அனாதை குழந்தைங்கள்லாம் வந்து இவங்களோட நல்லா சேர்ந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்து திடீர்னு அவள் இறந்ததை வந்து ஏற்றுக்க முடியாமல் ஃபீல் பண்ணி அழுவாங்க, அதோட அந்த படமும் முடிஞ்சிடும். ஸோ எனக்கு இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரே ஃபீலை கொடுத்துச்சு. இதில் என்னன்னா ரொம்ப சின்ன குழந்தை, பட் அதில் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு பேசுகிற மாதிரியான ஒரு குழந்தை. ஆமாம், அது ஒன்று. இன்னொரு படம் என்னன்னா ப்ரோ, என் பொன்முக்குட்டி அம்மாவுக்குன்னு ஒரு படம் இருக்குது, சத்யராஜ் படம். அது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நிறைய மேட்ச் ஆகும் இதோட.
எப்படின்னா சத்யராஜன் சுஹாசினி இருப்பாங்க, அவங்க குழந்தை வந்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்கும். ரொம்ப நாளாக இவ வந்து ஒரு என்ன சொல்கிறது குழந்தை இல்லையேன்னு ஒரு ஃபீலிங்கில் இருப்பாள். அதாவது குழந்தை இல்லைன்னு இல்லை, குழந்தை இறந்துருச்சேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை அடாப்ட் பண்ணலாம் நம்ம, ஏன் இவ்வளோ 2 வருஷமோ 3 வருஷமோ கழித்து அடாப்ட் பண்ணுவாங்க. அந்த குழந்தையோடு இவங்க நல்லா மிங்கிள் ஆகி ஃபஸ்ட்டு வந்து சுஹாசினிக்கு வந்து பிடிக்காது, நான் ஏன் இன்னொரு குழந்தைய போய் தத்தெடுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்செப்ட் பண்ணி இவங்க மூணு பேரும் ஒரு ஃபேமிலின்னு வாழும்போது திடீர்னு அந்த பொண்ணுடைய அப்பா பயாலஜிக்கல் ஃபாதர் வருவான், அதுதான் ரகுவரன். அதில் பார்த்தீங்கன்னா ரகுவரன் வருவான், வந்து கேட்பான் நீ குழந்தைய என்கிட்ட கொடுத்தா நீ எதுக்குடா அனாதை இல்லத்தில் விட்டு போன, குழந்தைய வளர்க்கத்தை துப்புல அப்படின்ற மாதிரிலாம் போவோம். பட் அதுக்கும் ஒரு லாஜிக்கல் ரீசனிங் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு ஞாபகம் அவங்க அம்மா ஏதோ லைக் மென்டலி அஃபெக்ட் ஆயிடுவாங்களா இல்லை வந்து அஃபேரில் பிறந்த குழந்தை அந்த மாதிரி ஏதோ ஒரு கதை இருக்கும். அப்போ வந்து ஏற்றுக்காத சூழ்நிலை, நான் அப்படி விட்டுட்டேன் எனக்கு வேறு வழி தெரியல. இப்போ வந்து ஆ கரெக்ட், அந்த குழந்தைய நினச்சி நினச்சி அவன் மென்டலாக அஃபெக்ட் ஆகிட்டு இருப்பான் அந்த ரேகான்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ அந்த குழந்தை கிடச்சா தான் அவள் லைஃப் நல்லா இருக்கும்னும் போது சுஹாசினி கொடுக்க மாட்டா. ஸோ அப்புறமா ஒரு டர்மாயில் ஆகி கடைசியில் வந்து அந்த குழந்தைய வந்து அவங்க அம்மா அப்பாவோட தான் இருக்கணும்னு சுஹாசினி அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அதுவுமே இந்த மாதிரி ஒரு டச்சிங்கான படம் தான். மூணுமே நான் சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு சோகத்தின் உச்சமான ஒரு படம். எனக்கு இது பார்க்கும்போது அது ரெண்டுமே ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்தது, ஏன்னு தெரியல. ஓகே, இந்த ரெண்டு படமே வந்து பல வருஷம் ஆயிடுச்சு, வருஷ கணக்கில் ஆயிடுச்சு நான் பார்த்து. அதனால எனக்கு அந்த பாட்டு மட்டும் தான் ஞாபகத்துக்கு இருக்கு, அன்புள்ள ரஜினிகாந்தும் சரி பொம்முக்குட்டி அம்மாவுக்கும் சரி. ஆமாம் ஆமாம் கரெக்ட் ப்ரோ. மற்றபடி ஸ்டோரி வந்து அகைன் நீங்க சொன்ன அந்த ஒன்லைன் மட்டும் தான் ஞாபகத்துக்கு இருக்கு. ரகுவரன் வருவாரு, ரகுவரன் வந்து சத்யராஜும் ரகுவரன் அடிக்கடி முட்டிப்பாங்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. பட் மோர் ஸ்டோரி அதெல்லாம் வந்து ஞாபகமே இல்லை. பட் இப்போ அதெல்லாம் ரீவிசிட் பண்ணால் அதான் சொல்கிறேனே, இப்போ நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு சோகம் இருக்குன்னு, அதனால நம்மளால ரீவிசிட்டே பண்ண முடியாது சில படங்கள். ஆமாம், இப்போ நீங்கள் இது சொல்லும் போதே எனக்கு வந்து ரொம்ப நாளாக பார்க்கணுமா பார்க்காம எப்படியாவது ஓபி அடிச்சிடலாமா என்ன நான் உண்மையாக நினச்சேன். அது மீறி நான் பார்க்குறேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ப்ரோ. லைக் நமக்கு இப்போது அந்த ஒரு அப்பாவானதுனாலையா இல்லை மெச்சூரிட்டி வந்ததுனாலயா எதனால் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், அதனால் வந்து நான் எவ்வளோ தான் கான்ஷியஸாக பார்த்தாலுமே என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. நிறைய சீன் நான் அழுதுட்டு இருக்கேன், நல்ல வேலை உள்ள கதவை போட்டு யாருக்கும் தெரியாமல் பார்த்துட்டு இருந்தேன், இல்லைனா திடீர்னு வந்து பார்த்துட்டு என்னால் அவன் அழுதுட்டு இருக்கான்னு ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த எபிசோடோட கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் ரெண்டு படம் ரெக்கமெண்ட் பண்ணிட்டீங்க, எத்தனை பேர் அந்த படத்துங்கெல்லாம் பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, அன்புள்ள ரஜினிகாந்தும் இதுவும் பொம்முக்குட்டி அம்மாவுக்கும். ஆனால் குழந்தைகள் படம் அப்படின்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்ற ரெண்டு படம் என்ன? எனக்கு தெரிஞ்சு இதுதான் ப்ரோ, சில்ட்ரன் ஆஃப் ஹெவன். அது ஒரு படம், சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட். ஆமாம், அது வந்து பார்க்காம இருக்கவே கூடாது. அது ஒரு சிம்பிள் லைன் தான், பட் அதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி சூப்பர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு படம் ரீசெண்டாக சொல்லுங்க சொல்லுங்க, தி அதர் பனானா பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட் இருக்கு, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ அவங்க வந்து சினிமா பாட்காஸ்ட் இங்கிலீஷில் பேசுவாங்க, சவுத் இந்தியன் மூவிஸ் பேசுவாங்க ஸ்பெசிஃபிக்காக. கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதில் வந்து இந்த டைரக்டர் மதுமிதா இருக்காங்க இல்லையா? ஓ, நம்ம இந்த கேடி கருப்பு துறை. ஆமா, ஸோ அவங்களை வந்து ஒரு எபிசோடுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இந்த சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் அவங்களுக்கு வந்து எப்படி பாதிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் அந்த எபிசோட்ல பேசியிருப்பாங்க அவங்க. ஸோ அந்த படம் எப்படி அவங்கள பாதிச்சுது, அதனால வந்து அவங்க எப்படி சினிமாக்குள்ள வந்து அவங்க எடுக்கிற படங்கள்லாம் எப்படி எடுத்தாங்க அப்படின்னு ஒரு அந்த எபிசோட் ஃபுல்லாவே போகும். ஸோ இது வந்து கொஞ்சம் பழைய எபிசோட் தான் வச்சுக்கோங்களேன், நான் வந்து இப்போதான் கேட்டேன், ஏன்னா ரொம்ப கிட்டத்தட்ட நடுவில் ஒரு வருஷம் 2 வருஷமா வந்து நான் பாட்காஸ்ட் எதுவுமே கேட்கல. பட் ரீசெண்டாக வந்து நிறைய பெண்டிங் இருக்கிற பாட்காஸ்ட்லாம் வந்து கேட்குறப்போ எனக்கு வந்து இந்த எபிசோட் வந்து மாட்டுச்சு. ஸோ அதனால உங்களுக்கு ஒருவேளை நீங்க ஆல்ரெடி படம் பார்த்ததுனால உங்களால வந்து ஈஸியா அந்த படத்தோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ரைட், கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க அந்த படம். ஓகே ஓகே ப்ரோ, சாரி அந்த பாட்காஸ்ட் எபிசோட் பாட்காஸ்ட் கண்டிப்பா. ஓகே, ஆ சாரி, அடுத்த படம் வந்து நீங்க சொல்லாதீங்க. இது ஆக்சுவலாக இது குழந்தைகள் படமா சொல்லலாமான்னு தெரியல, பட் இன்னொரு படம் இது சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் அளவுக்கு எனக்கு பாதிப்பு கொடுத்த படம் வந்து தாரே ஜமீன் பர், அது சொல்லலாம் ப்ரோ. ஓகே, தாரே ஜமீன் பர் வந்து நான் வந்து ஒரு 12th என்னமோ படிக்கும்போது, 10th 12th ஞாபகம், பட் அந்த மாதிரி நான் ஸ்கூல் படிக்கும்போது தான் வந்தது. அதில் வரா மாதிரி நானுமே ஒரு ட்ரே ட்ரீமராக தான் இருப்பேன், மோஸ்ட் ஆஃப் தம் அதை தான் பண்ணிக்கிட்டு இருப்போம், கிளாஸ் நடந்துட்டு தான் வெளியே வேடிக்கை பார்த்துட்டு ஆணி யோசிச்சுட்டு இருப்போம். ரொம்ப கனெக்ட் ஆச்சு எனக்கு. அதை வந்து என் ஃப்ரெண்டு வந்து
ரொம்ப நான் ஹைப் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு காலேஜ் டைம்ல தான் பார்த்தான். அவன் சொன்னதான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதை பார்த்துட்டு ஓகே அவன் மாடியில ரூம்ல இருக்கான் ப்ரோ. பார்த்துட்டு ஓகே அவனால அழுக தாளாம மொட்டை மாடியில வெளியே வந்து அப்படியே ஒரு 2 நிமிஷம் அழுகுறான். அவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது அந்த படம். வந்து ஒரு சூப்பரான படம் ஆமாம் தாரை சமீன் பர். அது ரேட் பண்ணோம்னா சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், அதுக்கப்புறம் தாரை சமீன் பர் தான் பெஸ்ட். ஓகே ஆமாம் தாரை ஜமீன் பர் இஸ் இது ரெண்டு சொல்லுவான் ப்ரோ நான். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் இல்லை ஐ மீன் எனக்கு ரொம்ப ஆமாம் ரொம்ப உண்மையிலே. பிடிச்ச அது படம். நான் கரெக்ட். எவ்வளவோ தடவை ரீவிசிட் பண்ணியிருக்கேன் அந்த படத்தை. ஆமாம் ப்ரோ. இல்லை நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, லைக் சமூகத்துக்கு தேவையான விஷயம் இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, ஒரு அவங்க லைஃபுக்கு தேவையான விஷயம், அது ரெண்டுமே அந்த படத்தில் இருக்கு. ஆமாம் ஸோ நம்ம ஒரு குழந்தைய வந்து குழந்தையாக இல்லாமல் நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு ரொம்ப புஷ் பண்ணுற அந்த ஃபாதர் ரோல் எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த அப்பாவாக நடித்தவர், அந்த அம்மாவாக நடித்தவங்க, அவன் வந்து படித்தா அந்த சீக்வன்ஸ் வரும் இல்லை, அது படித்தா நல்லா வருவானா இல்லைன்னா எழுதிருக்கு படிக்க முடியுமானா, இது சைனீஸ் எனக்கு எப்படி படிக்க முடியும் அப்படின்னா அதை அவன் சொல்லுவான். அப்போ அவங்க அப்பா ஃபீல் பண்ணுவான். பயங்கரமாக இருந்துச்சு அது படமே. இப்போ நினச்சி பார்த்தா அப்படியே அந்த ஃப்ளாஷ் அப்படியே ஓடுது கண்ணு முன்னாடி. செம்ம படம் அது. ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக. அண்ட் அதே டைரக்டர் வந்து இன்னொரு படம் கூட எடுத்தார் அமோல் குப்தேன்னு சொல்லிட்டு இன்னொரு படம் இருக்குது, அதுவுமே வந்து நம்ம இந்த பாட்காஸ்ட் இந்த சீசனில் வந்து இது ப்ரோ ஸ்டான்லி ஸ்டான்லி காட்டா கடப்பா. ப்ரோ? ஆமாம் ஆமாம் ரைட் 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 ரைட். அது நீங்கள் அது பார்க்கலன்னு நான் பாருங்கள், பார்க்கல ப்ரோ. ஆனால் அது எல்லாமே லிஸ்ட்டில் வச்சிருக்கேன். பல வருடங்களாக லிஸ்ட்டில் இருக்காது, பார்க்கல நான் இன்னும். பாருங்க சம படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. ஐ மீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படம், நான் வந்து அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள் ட்ரை பண்ணுறோம் ப்ரோ, ட்ரை பண்ணுறோம் கண்டிப்பாக. ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து எபிசோடுக்கு வந்து நிறைய பேசுனதுக்கு. ஏன்னா நான் வந்து இவ்வளோ பேசணும்னு எதிர்பார்க்கல, பிகாஸ் குழந்தைகள் படன்றப்ப வந்து நம்ம இந்த ஃபீலிங்ஸை பற்றி வந்து தான் பேச முடியுமே தவிர ரொம்ப இதுவாக பேச முடியாது. ஆமாம் பட் ஆமாம் நிறைய விஷயம் நம்ம பேசணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து இந்த படத்தை பற்றி பேசுனதுக்கு. ப்ரோ நான் தான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும். என்னை நிறைய பேருக்கு நீங்கள் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு முதல்ல நன்றி. ரெண்டாவது கூப்பிட்டதுக்கு நன்றி. நல்லா பேசணும் ப்ரோ. எனக்குமே நீங்கள் சொல்கிற மாதிரி லைக் நிறைய நிறைய இப்போ என்ன சொல்ற மூவி ரிவ்யூஸ் ஆர் ஃபிலிம் அப்ரிசியேஷன்லாம் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், இட் வில் பி மோர் ஆன் லைக் என்ன சொல்கிறது, இந்த இடத்துல இந்த ஸ்க்ரீன் பிளே பற்றி நல்லா இருந்தது இல்லைனா வந்து இந்த எடிட் நல்லா இருந்தது அப்படி தான் பேசுவாங்க. டெக்னிக்காலிட்டியாக பேசுவாங்க, இல்லை அந்த ஸ்டோரி எவ்வளோ பிரமாதமாக இருந்தது, டால்ஸ்டாய் ரேஞ்சுக்கு அப்படி இப்படிலாம் தான் பேசுவாங்க. பட் நம்ம எனக்கு தெரிஞ்சு மோர் ஆஃப் ஃபீல் பேஸ்டாக பேசியிருக்கோம். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த படத்துலேருந்து என்ன தோணுச்சு, எனக்கு சில டவுட்ஸ்லாம் இருந்தது அது கேட்டேன், நீங்களும் உங்களுக்கு சில டவுட்ஸ் இருந்தது அது கேட்டீங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு உண்மையிலே. ஐ என்ஜாய் திஸ் கான்வர்சேஷன். நான் வந்து இன்னும் நிறைய உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். பேசுவோம் நம்ம கண்டிப்பாக. கண்டிப்பாக ப்ரோ கண்டிப்பாக கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷம் இந்த ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நன்றி நன்றி ப்ரோ. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த எபிசோடோட இந்த சீசன் முடிவுக்கு வருது. இந்த சீசனில் நாம் டிஸ்கஸ் பண்ண உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண திரைப்படங்கள் நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கல அப்படின்னு தெரியல, ஒருவேளை பார்த்துருந்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை வந்து எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கையும் ட்விட்டர் பேஜ் ஹேண்டில் டீட்டெயிலையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்த சீசன் கூடிய விரைவில் வெளிவரும். அது என்ன சீசன், அந்த சீசனில் என்ன படங்கள் பற்றி பேச போகிறோம் அப்படின்றத நீங்கள் பொறுத்திருந்து கேளுங்கள். என்ன தான் வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இந்த சீசன் முழுக்க நான் திரைப்படங்கள் போட்டாலும் எனக்கு தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவு ரொம்ப ரொம்ப பெருசு. அதுக்கு உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து பைமிய காஃபியோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஒருவேளை இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு ஏதாவது எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களால் முடிஞ்சதை வந்து கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப உதவியாக இருக்கும். மறுபடியும் அடுத்த சீசனில் வேறொரு திரைப்படங்களோட புது கெஸ்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதீப். நன்றி வணக்கம். சின்ன கண்மணி கண் கண்ணே அஞ்சலி 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 மின்னும் மின்னே அம்மம்மா பிள்ளை கனி அங்கம்தான் தங்க அம்மம்மா பிள்ளைக்கனி அங்கம்தான் தங்கக்கனி பொன்மணி சின்ன